எது வேணாலும் ZEE5 ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். என்ன காரியம் பண்ண பார்த்த கண்ணி? நான் ஒண்ணும் அக்கா இல்ல, என் நல்லம்மாக்கு மட்டும்தான் நான் அக்கா. அங்க பாரு, உன் புருஷனை என் நல்லம்மா கொல்லணும். உன் புருஷனை காப்பாத்ததா நீ இந்த பூஜைய பண்ண போற. இந்த பூஜை நடக்காது. இந்த பூஜைய நிறுத்ததான் நான் இப்ப சாக போறேன். ஐயோ சிவப்பி அக்கா, நீ நினைக்கிற மாதிரி நான் லக்ஷ்மி இல்ல. ஆமாக்கா, நான் லக்ஷ்மி இல்ல, உன் தங்கச்சி நல்லம்மா. நான் நினைச்ச மாதிரி நேத்து ராத்திரி அவங்கள கொல்ல முடியல. இந்த பூஜையை ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு அந்த காமினி குந்தம்மாவையும் எப்படியாவது கொன்னுட்டு அதுக்கப்புறம் அந்த இந்திரசேனனை நான் கொல்ல போறேன். அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு உன் உயிரை விட நினைக்கிற? கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். என்ன கண்ணு, கதை இப்படி போகுது? என்னால இதை நம்பவே முடியலையே. எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு பாரதி. ஆக்சுவலா இவன் நல்ல மாவா இல்ல லக்ஷ்மியா? கண்டிப்பா சொல்றேன், இவ நல்லம்மாதான். நான் சொன்னதெல்லாம் உனக்கு சரியா ஞாபகம் இருக்குல்ல? இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி வீட்டுல போயிரு, அப்புறமா என்ன வந்து கோயில்ல பாரு. பாத்தியா கண்ணு, நாம இவ கூடவே இருக்கோம், ஆனா நாமளே இவ லக்ஷ்மி தான்னு நம்புற அளவுக்கு நம்ம முன்னாடியே எப்படி நடிச்சிருக்கா? பாத்தியா பாத்தியா, பேய்க்கு கூட நடிக்க தெரிஞ்சிருக்கு. நான் அவங்களுக்காக தான் இந்த பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா நான் மரண அறைக்குள்ள கொண்டு போய் துடி துடிக்க என்ன கொன்ன மாதிரி இவங்களையும் நான் கொல்லுவேன். சரி நல்லம்மா, நீ சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு போ. நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன். பவித்ர கண்ணன், இந்த பூஜை இன்னைக்கு நடக்காது. நாம இவளை கொல்ல இவ பின்னாடி நம்ம வந்தோன்னு தெரிஞ்சா இவ நம்மள கொண்டுடுவா. வா முதல்ல போயிடலாம். வா கண்ணு. பாரதி, இவ நல்லம்மாவோ லக்ஷ்மியோ பூஜைக்கு தண்ணி எடுக்க ஆத்துக்கோ குளத்துக்கோ போய் தானே ஆவணும்? ஆமா. அப்படி போய் குனிஞ்சு தண்ணி எடுக்கும் போது அந்த தண்ணியிலேயே அவளை அமுக்கி கொன்னுடலாம். பாத்து போ, இல்லன்னா நான் உனக்கு துணைக்கு வரவா? வேணாங்கா, என் கூட சிவகாமி இருக்கா. நல்லம்மா, இந்த சிவகாமிய வச்சுக்கிட்டு இவ்வளவு சொல்லிட்டிய, இவ யார்கிட்டயாவது சொல்லிட்டா? அக்கா, இப்ப இவ நான் சொல்ற மாதிரி கேட்கணும்னு வசியப்படுத்தி வச்சிருக்கேன். அதனால இவளுக்கு இப்ப நான் யாருன்னே தெரியாது.